தமிழ் வணக்கம். இன்றைய இலக்கண பகுதி ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது ஓர் எழுத்து மட்டும் தனித்து வந்து பொருள் தருவது. இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியை ஆங்கிலத்தில் மோனோசிலபிள் லாங்குவேஜ் என்றும் ஒன் லெட்டர் வேர்ட்ஸ் என்றும் அழைப்பார்கள். உதாரணத்துக்கு தமிழில் பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பாட்டை குறிக்கும். மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி இருட்டை குறிக்கும். நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி நாக்கை குறிக்கும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பெரிய என்று பொருளில் வரும். இவ்வாறு ஓர் எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தால் அதனை ஓரெழுத்து ஒரு மொழி என்போம். இப்பொழுது அதனை சற்று விரிவாக பார்ப்போம். ஓரெழுத்து ஒரு மொழி என்பதை மோனோசிலபிள் லாங்குவேஜ் என்று கூறுவோம். ஓர் எழுத்து மட்டும் தனித்து வந்து பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும். இது 40 மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. உயிரெழுத்து வரிசைகளில் 6 எழுத்து உள்ளது. தா வரிசையிலும் 6 உள்ளது. நா வரிசையிலும் 6 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது. மா வரிசையிலும் 6 எழுத்துக்கள் உள்ளது. அதனை போன்று கா வரிசையில் 4 எழுத்துக்களும், சா வரிசையில் 4 எழுத்துக்களும், பா வரிசையில் 5 எழுத்துக்களும், யா வரிசையில் ஒரே ஒரு எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு மேற்பட்ட மொழிகளும் இருப்பதாக கூகுளில் நாம் தேடும் பொழுது கிடைக்கிறது. இதை பற்றி பயிற்சி நிலம் இப்பொழுது பார்ப்போம். பொறுத்துக பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் இது. பூ, மா, மை, நா இவற்றை இங்கு அதனுடைய பொருள் தரப்பட்டுள்ளது. அதனை நாம் சரியான முறையில் பொருத்த வேண்டும். பா என்பதை பெரிய பா என்பதை சாரி பா என்பதனை பாட்டு என்றும், பூ என்பதை மலர் என்றும், மா என்பதை பெரிய என்றும், மை என்பது இருட்டு என்ற பொருளிலும், நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி நாக்கு என்ற பொருளிலும் வரும். இதனை போன்று நீங்கள் அநேக வார்த்தைகளை நீங்கள் ஓரெழுத்து ஒரு மொழியை தமிழில் உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொற்களை சரிபடுத்துக. ஒரு வார்த்தையானது மாறி மாறி அதனுடைய எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீர்கள் என்றால் நூஹாயும்லா என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுத்துக்களை சரிபடுத்தி நாம் எழுதும் பொழுது நூ லஹாயும் என்று நாம் எழுதலாம். இவ்வாறு நீங்கள் உங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதான பயிற்சியில் வரகிறதான எழுத்துக்களை சரிபடுத்தி அதனை நீங்கள் ஒரு நல்ல பொருளில் வரும்படியாக எழுத வேண்டும். நன்றி.